ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டார் எக்ஸசிஸ்ட் எபிசோட் டுவெண்ட்டி செவனை தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லயே அங்க அவளோட மாஸ்டர் தான் மெசேஜ் பண்ணிருக்கா ஆமா மாஸ்டர் வந்து ரிப்ளை அமிச்சாங்களா மெசேஜ்ல இன்னும் வந்திருக்குன்னா ஹேய் நீங்க வந்து டீன் ஸ்டாரா இருக்கீங்க அதனால நீங்க தான் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்க எங்க இருக்கீங்க அதுவா நாங்க வந்து கியோட்டோக்கு தான் வந்துடும் ரிப்ளை டக்குன்னு வந்தது பரவாயில்லையே நான் எதிர்பார்க்கல அதாவது ரிப்ளை எவ்வளவு சீக்கிரமா வரும் பாக்குறோன்னு சரி என்ன சொல்லிருக்காங்க கியோட்டோவா அது வந்து ஒரு அற்புதமான இடமாச்சு அது உங்களுக்கு நல்ல இடமா இருக்கும் அதாவது உங்களோட மூட ரொமான்டிக்கா மாத்துறதுக்கும் மத்த விஷயத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கும் ஆமா என்ன விஷயம் ஆனா பெனியோ வெக்கப்படுறா அது ஒண்ணும் இல்லப்பா இந்த மாதிரி அங்க நிறைய விஷயம் நம்மளுக்கு வெயிட் பண்ணு நினைக்கிறேன் ஆமா ஆமா நம்மளும் சீக்கிரமா அங்க போயிட்டு நம்மளோட ஜேர்னியை எண்டாக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மூணு பேருமே நிம்மதியா நம்மளோட வீட்டுக்கும் போக முடியும் இந்த சைடு அங்க மாயராவும் இன்னொரு பொண்ணை காப்பாத்துறா அவ்வளவுதான் உன்னோட பாடியில இருக்க அந்த பேட் எனர்ஜியை நான் பியூரிஃபை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு ஹாஸ்பிட்டல்ல நார்மலா செக் பண்ணுவாங்க எல்லாமே சரியாந்தா நீ இன்னைக்கே வீட்டுக்கு போகலாம் ஓ அவ்வளவுதானா நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன் என்னடி நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா நீ ஒரு மாதிரி மயங்கி வந்தோனே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து திடீர்னு ஒரு மாதிரி மயங்கி வந்துட்டேன் அவ்வளவுதான் ஆனா ஏதோ ஒண்ணுப்பா மயரா நீ வந்து என்ன காப்பாத்திட்டே தெரியுமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி என்னோட பவர் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா ஏதோ ஒண்ணு மயரா உன்னோட பாடி சூட் வந்து உண்மையிலேயே அற்புதமா இருக்கு ஏன்னா உன்னோட அற்புதமான பாடிய இதை வந்து சூப்பராவே வெளிப்படுத்துது இது வந்து இப்படியான ஒரு மாதிரி பார்க்காத எனக்கு ஒரு மாதிரி வியடா இருக்கு சரி சரி நான் வந்து அந்த மாதிரி பார்க்கல ஆனா சில பல விஷயம் இருக்கு அதை வந்து என்னால உழைக்கும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க மாயராவும் அங்க இருக்கிற கேக்கா குறியா அப்படியே புடிச்சு வைக்கிறா மத்தவங்களும் இதே ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா தாக்குறாங்க இருந்தாலும் அந்த கேக்கா குறிக்கு ஒண்ணுமே ஆகுற மாதிரி இல்ல அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதை பார்க்கும் போது நார்மலா தெரியல அந்த கேக்கா குறியும் அப்படியே மாயராவை தாக்கலன்னு வந்து மாயரா ரொம்ப பயந்து போயிடா அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தவங்க அந்த கேக்கா குறிய போட்டு தல்றாங்க நான் எத்தனை வாட்டி சொல்றது மாயரா மகாணி கேட் இது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி நீங்க வந்துட்டா நீ பயப்படக்கூடாது புரியுதா நானும் இதை எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அவளோட உடம்பே ஒரு மாதிரி அழுக்கா இருக்கா நான் வந்து குளிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே ஜாசமையோ தடுக்கிறாரு ஹே மயரா நீ வந்து போகாத ஆனா சிமான் இப்பதான் அங்க குளிச்சிருக்கான் போல அவன அவ அப்படியே பாத்துறா ஹெய் நீ வந்து கதுவ முடு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பார்த்துட்டேன் அவ வந்து என்ன முழுசாவே பாத்துட்டாலே இதுக்கப்புறம் எல்லாருமே சிமானுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க என்னோட பேரு ரைகோ அதே மாதிரி இவளோட பேரு ஹக்குரா இப்போ ஹக்குரான்னு இருக்கு கூடிய சீக்கிரத்துல இந்த பேர் வந்து இன்னுமோ பேரு மாற போது அங்க சைலிய மாயரா ஒட்டுமி மாயரா அப்படின்னு சொல்றா அங்க சீமானுக்கும் புரியுது அதுக்குள்ளேயே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அட நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா பரவாயில்லையே நான் வந்து கேள்விப்பட்டேன் டோல் கார்டியன்ஸும் களத்துல இறங்கி எல்லாத்தையுமே சீல் பண்ண ரொம்ப நல்ல விஷயமா தான் பண்ற விஷயம் அதுவும் இம்ப்ரஸிவா தான் இருக்கு தெரியுமா இதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க சொல்றாரு அந்த டிராகன் ஸ்பாட்டை சீல் பண்ண அதாவது மாதிரியே அவங்க ரெண்டு பேரோட பவரை கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு டோல் கார்டினோட மெம்பரோட பவர் மாதிரியே இருக்கும் இன்னும் நீங்க எப்படியே ஜோக் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க அங்க சைட்லயே மாயராவும் பாத்துன்னு இருக்கா ஆமா சேகன் இது வந்து உங்களோட டாட்டர் தானே மாயரா அவ வந்து இப்போ எக்ஸாசிஸ்டா இருக்கல ஆமா இருக்கா அப்பனா அவகிட்டயும் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல முடியாது அவ குயிக்காவே எல்லாத்தையுமே கத்துக்கிறா அதாவது டெய்ல்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியுது ஆனா டேலண்ட் சொன்னா குறிப்பிட்டு ஏதோ சொல்ற மாதிரி அவங்க கிட்ட இல்ல அதே மாதிரி அங்க டோல் கார்டன்ல ஒரு சீட் வந்து காலியா இருக்குல்ல அதுவும் ரெண்டு அப்படியே தான் இருக்கு கூடிய சீக்கிரத்துல அவங்க வேற ஒருத்தங்களை பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் மாயராவோ அங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிற அவளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல அதாவது இது ரொம்ப டைட்டா இருக்குப்பா இப்போதைக்கு இதை சும்மா தோந்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே அங்க சிமான் வந்துடுறான்

கூடாது நீ நல்லா ட்ரைனிங் எத்தனை வச்சிக்க உன்னாலையும் நல்லா பண்ண முடியும் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இரிடேட்டிங்கா இருக்கு ஏன்னா நீ அசால்ட்டாவே உன்னோட தோல்வியை ஒத்துக்கறேன் வந்து அப்படியே விட்டு கொடுக்கக்கூடாது நீ உண்மையிலேயே ஷேகனோட டாட்டரா அதுவே எனக்கு டவுட்டா இருக்கு தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியுது அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் இருக்கிறது நான் பண்றது அது எல்லாமே சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வீக்காகவும் இருக்கிறேன் நான் அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகணும் அப்படின்னு நான் கேட்குறேன் சரிவா அப்புடின்னா இது அப்படி என் கூட சண்டை போடு இன்னும் நீங்க சொல்றீங்க உன்னை பார்க்கும் எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் வாட்டி அதை கேட்கும் போது ஒரு மாதிரி நீ வந்து வித்தியாசமா இருந்த ஆனா இப்போ இப்போ உன்னோட பார்வையை அப்படியே மாறி இருக்கு ஸோ அதனால வா உன்னோட திறமைய நீ காட்டு நான் உனக்கு ட்ரைனிங்க கொடுக்குறேன் உன்னால எப்படி பண்ண முதல் நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவ கிளாஸுக்கு வர அவ உடம்பு ஃபுல்லாவே ஒரு மாதிரி அடிபட்டுருக்கு ஆ மயரா உனக்கு வந்து என்னாச்சு ஆச்சு அது ஒன்னும் வர வழியில் நான் விழுந்துட்டேன் அதனாலேயே எனக்கு அடிபட்டுச்சு ஆனா உன்னோட ஸ்கின்னை நீ பாத்துக்கணும்பா அந்த அழகான ஸ்கின்னுக்கு இப்படி அடிப்பட நீ வெறிய சரியா இருக்குமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அது பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கு

கத்துக்க அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணி அந்த டார்கெட் எல்லாத்தையுமே ஹிட் பண்றான் ஸ்பெல் நான் பாத்துருக்கேன் இதை தான் நம்ம கோக்குறவும் யூஸ் பண்ணுவான் ஆமா நீ கரெக்டா சொல்ற இதை உன்னாலேயுமே யூஸ் பண்ண முடியும் ஆனா இதை யூஸ் பண்ணும் போது உன்னோட காம்ரேட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும் உன்னாலையும் எனிமி கிட்ட அவ்வளவு சீக்கிரத்துல மாட்ட முடியாது நீ தூரத்துல இருந்து தான் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பயந்து போன பூனை மாதிரி நீ இருக்கக்கூடாது என்னது பயந்து போன பூனையா அதே தான் நீ வந்து மகான கேட்ல இறக்க விரும்பலனா உனக்கு வந்து உனக்குள்ளே கட்ஸ் இருக்கணும் அது இருந்தா உன்னிதான் உன்னால ஒரு கேக்கா கொரிய எக்ஸசைஸ் பண்ண முடியும் பாஸ்ட் கொடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ரீகன் தான் இவன் கிட்ட சொல்லியிருப்பான் ஏய் உனக்குள்ள அவளைக்கும் குவாலிட்டின்னு சொன்னா அது ரொம்ப கம்மியா இருக்கு முதல் விஷயம் உனக்கு வந்து கான்பிடென்டே இல்ல கான்பிடென்டே இல்லாம உன்னோட டீம் மேட்ச கூட நீ இருந்தனா அவ்வளவுதான் கண்டிப்பா மகான கேட்ல இறந்து போயிடுவேன் அதாவது ஒரு பயந்து போன பூனை மாதிரி அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நீ வந்து ஒரு கேக்கா குறிய எக்ஸசைஸ் பண்ணனா அதுக்கான தைரியம் வந்து உனக்கு இருக்கணும் கட்ஸ் வேணும் அது இல்லனா அவ்வளவுதான் அப்படியே நீ இறந்து போயிடுவேன் மூணாவதா நீ வந்து சொல்றனா அதை செஞ்சு காட்டணும் இந்த மாதிரி உன்கிட்ட எந்த விதமான திறமையும் இல்ல தெரியுமா அப்படி உன்கிட்ட எதுவுமே இல்லனா நீ வந்து அப்படியே எந்த போயிடுவே சோ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண பாரு நான் வந்து அதே மாதிரி பண்றேன் அதுக்கப்புறம் மாயரா அங்க ட்ரை பண்றா ஒரு பாலம் உருவாகுது அதை வச்சு தாக்குறா அதை அப்படியே கீழே விழுது ஐய் நான் வந்து பண்ணிட்டேன் நீங்க வந்து பாத்தீங்களா அதை ஒன்னும் அட்டாக்கும் பண்ணல அது அப்படியே விழுந்துச்சு இந்த மாதிரி நீ பண்ணனா காம்ராட்டுக்கு தான் பிரச்சனை வரும் நான் வந்து இப்போதான் இதை கத்துக்கிறேன் நீங்க பாராட்ட கூட மாட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம்லயே நான் வந்து இப்படியாச்சும் பண்றேன்ல நீ வந்து என்ன சொன்னா எனக்கு சரியா கேட்கல இல்ல இல்ல நான் வந்து சரியா பண்றேன் அடுத்த வாட்டி அதை கரெக்டா பண்றேன் உன்னோட வாய்ஸ் டோன் வந்து அடிக்கடி மாறுது இதுக்கப்புறம் அவ பண்ண ஆரம்பிக்கிறா இந்த வாட்டி

ஒரு எக்ஸசைஸ் ஒரு எப்படி இருப்பாருன்னு நான் உனக்கு வந்து அந்த விஷயம் நல்லாவே தெரியும்ல ஆஹ் நல்லாவே தெரியும் ஜெய்கன் தான் என்னோட லைஃப்பை காப்பாத்துனாரு தெரியுமா மகனை கேட்டில் இருக்கும்போது ஒரு கேக்கா கிட்ட மாட்டிக்கினேன் அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணும்னு தெரியல நான் வந்து அழுவ ஆரம்பிச்சேன் யாராச்சும் என்ன காப்பாத்துங்க நான் வந்து ஸ்ட்ராங்காக மாணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நான் எல்லோரையுமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த கேக்கா குருக்கு என்னாச்சுன்னு தெரியல அந்த கேக்கா குருரியுமே அப்படியே அழைய ஆரம்பிச்சது எனக்கு ஒண்ணுமே புரியல பார்த்தா செய்கன் தான் அதை பண்ணாரு டேய் ஷீமான் நீ வந்து என்ன பண்ணிருக்க நீ வந்து அழுது அழுது ஸ்ட்ராங் நீ வந்து எப்பயும் ஸ்ட்ராங் ஆயிருப்ப இந்த மாதிரி அழுவாத அழுவாம ஸ்ட்ராங் ஆக ட்ரை பண்ண அப்படின்னு எனக்கு சொன்னாரு அணில இருந்து நான் வந்து நல்லாவே ட்ரைனிங் எடுத்தேன் ஸோ ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நான் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசிஸ்டா மாறணும் அப்படின்னு நான் பாக்க ஆரம்பிச்சேன் ஸோ அதனால நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசிஸ்டா கண்டிப்பா மாறுவேன் எல்லா பசங்களும் இப்படிதான்ல கோக்குறவும் இதே தான் இதே விஷயத்தான் சொல்லுவான் அந்த கோக்குற அவனை பத்தி தானே நீ சொல்ற அவனாலலாம் ஸ்ட்ராங் எல்லாம் மாற முடியாது இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசிஸ்னா அது வேற வேற யாருமே இல்ல அது நான் தான் என்னோட லட்சியமே செய்கன எப்படியாச்சும் நான் சர்பாஸ் பண்ணும் அவரை விடவும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸ்ட்ரா சிஸ்டா மாறணும் அதுக்குள்ளே அங்க அரிமாவோட காலம் வந்து அரிமா என்னாச்சு என்ன விஷயம் திரும்பவும் டிராகன் ஸ்பாட் வந்து ஸ்பாட் ஆயிருக்கு இங்க அது வந்து நூறு காமி கிட்டதான் இருக்கு இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க அங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு அவ ஓடி வந்து சொல்ற சீ வந்து உள்ள மாட்டிக்கினா மாயரா நீ ஏதாச்சும் அப்பனா அவ இதுக்குள்ளதான் வாழ்றாளா தப்பி தவிர எவ்வளவு மாட்டிக்கினா போல இது நானே போறேன் ஹெய் நீ வந்து எங்க போற நீ போக கூடாது நான் போலனா அப்ப வேற யாரு காப்பாத்துவா இப்ப நீ யோசிக்காம போனா அங்க மாட்டிக்கிற நம்பரை வண்டி நீ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஆகும் அதனால நீ போகாத இல்ல நான் வந்து காப்பாத்ததா போறேன் அப்படின்னு அவ போக ஆரம்பிக்கிறா வந்து அவளை இப்படி பார்த்ததுல அவளோட கண்ணுல ஏதோ ஒரு கான்பிடென்ட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது தெரியுது இதுக்கப்புறம் அவ உள்ள போய் பாக்குறாங்க சி வந்து ஒரு மாதிரி அப்படியே பத்துனு இருக்கா சி நீ வந்து நல்லா இருக்கியா அந்த பொண்ணோட பேரே சி தான் அதாவது சி வந்து ஸ்டார்டிங் பேரு நம்மள அப்படியே கூப்பிடலாம் இப்ப எனக்கும் வேற வழியில நான் தான் இவ்வளவு கொண்டு போனேன் நினைக்கிறேன் வெளியிலயும் ஒரு கெக்கா கோரி ஏ லெவல்ல வந்து இதை பார்க்கும் இதோட ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு அதாவது இது ஏ லெவல்ல இருக்கு இதை நான் எப்படி கையாள போறேன் நான் வந்து பயப்படக்கூடாது இப்ப நான் தான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் இவளோட அட்டாக்கியும் பண்றா அது ஒர்க்கும் ஆகுது ஒரு செகண்ட் அவ ரொம்ப ஆகுறான் ஆனா நல்லா ஊத்து பார்க்கும் போது இந்த கெக்கா கோரிக்கு ஒண்ணுமே ஆகல அப்பனா எனக்கு வேற வழியில நான் எப்படி சீச்சியை காப்பாத்தி ஆகணும் அவளை வேற ஒரு இடத்துக்காச்சு கொண்டு போனோம் இதனாலே அவளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க சேஃப் சேஃப்கார்ட் பண்ணிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான் ஏய் கேக்கா நான் வந்து இங்க இருக்கிறேன் என்னதானே நீ தேர்ற பின்னாடி வா ஆனா ஒரு கட்டத்துல அவ ஒரு சந்தலியும் மாட்டிக்கிறா அந்த கேக்கா கோரியோ ஒரு பயங்கரமான அட்டாக் பந்து எல்லாமே முஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சா அங்க சிமான் வந்து காப்பாத்திடுறான் பரவாயில்லையே உன்னோட டெடிக்கேஷனை நான் பாராட்டுறேன் நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த பண்ண அது ரொம்ப சூப்பரா இருந்தது அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான் அப்படியே பாஸ்ட்டு போது அவன் ஸ்டார்டிங்ல கேட்டிருப்பான் இதுக்காக நீ ஸ்டாங்க மாட்டோம் நான் வந்து இந்த உலகத்தை ஒரு அமைதியான உலகமா மாத்த விரும்புறேன் இந்த உலகத்துல கிக்கா குறி அப்படின்னு ஒண்ணு இருக்கவே கூடாது அதே மாதிரி யாருக்குமே அடியும் படக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு எக்ஸா சிஸ்டம் மாறுறேன் இது என்னோட கடமையா இருக்கு எனக்கு நல்லாவே புரியுது அதே மாதிரி நீ இப்பயும் பண்ணிருக்க அட இருங்க நீ வந்து என்ன பிடிச்சுன்னு இருக்க அதாவது ஒரு பிரின்சஸ பிடிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு சரி ஏதோ ஒண்ணு மாயரா இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் இந்த சுசாக்கு விங்ஸ் வந்து பறக்கிறது கொண்டே இல்ல இப்போ நான் காட்டுறேன் அப்படியே இன்னொரு பவர் யூஸ் பண்றான் அதனால அந்த விங்ஸ்ல இருக்க எல்லா பிளேடுமே அப்படியே அதை தாக்கி கூறு போட ஆரம்பிக்குது அந்த கெக்கா அப்படியே அழிஞ்சு போகுது இங்கதான் இருக்க அந்த டிராகன் ஸ்பாட் அதையுமே நான் சீல் பண்ண போறேன் அதையுமே அவனோட ஸ்பில்ல யூஸ் பண்ணி அப்படியே சீல் பண்றான் மாயராக்கும் அவ்வளவு ஆச்சரியம் அதாவது இப்படிதான் இருக்குமா ஒரு டோல் கார்டினோட பவர் பரவாயில்ல உண்மையிலேயே சிம்மான் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்காரு இதுக்கப்புறம் அவ சீய ஹீல் பண்ணலாம்னு போறான் அங்க மாயராவையும் அவன் தடுக்கிறான் ஃபேன் அழிஞ்சு உங்ககிட்ட ஒழிக்கும் ஸ்பெல் இருக்காது ஸோ நீ டேட் ஆயிடுவேன் இல்ல பரவாயில்ல நான் வந்து இதை ஹெல்ப் பண்றதுக்காக பண்றேன் அதனால தான் ஆனா ஹீல் பண்ணக்கப்புறம் அவ டயர் ஆயிட நான் அதான் சொன்னல சொல்லியோ நீ பண்ண பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி ஷீமான் அதுக்குள்ளேயே பின்னாடியும் ஒரு வாய்ஸ் வந்து யார் பார்த்தா ஷேகன் தான் என்னப்பா நானும் ரீசெண்டா பாக்குறேன் அதாவது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அவங்க மாயராவும் சொல்றேன் அப்பா ஷீமான் தான் எனக்கு சொல்லி தந்தான் நிறைய விஷயத்த எனக்கு கத்து தந்தான் அதாவது நான் இவனால நான் கத்துக்கினேன் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஷேகனுக்கும் புரியுது ஆட நான் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லியிருக்கான் போல இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது ஷேகனு கேட்டிருப்பாரு அம்மா எதுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி அப்படின்னு

நம்ம கீழே ஒரே ஒரு லைக்கை வண்டி போட்டிருங்க ஏன்னா அப்பதான் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் தான் இதுக்கே தவிர எப்பேஷோட் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சயனரா